காஞ்சி மண்டல செயலாளரும் மாநில துணை செயலருமான அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களே, வடக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, அண்ணன் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களே, எங்கள் மாநில செயலாளர் பொன்னுச்சாமி அவர்களே, எல்லாத்தோடைய பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அப்புறம் அதிமுகவுக்கும் திமுகவும் மாதிரி பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விடுஞ்சு போயிடும். விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு தலைவர் இன்னும் இரண்டு நிமிடத்துல வந்துருவாரு, வர்ற வரைக்கும் பேசணுங்கிற நான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, நம்மவர் தொடங்கி 3 ஆண்டுகள் எதற்காக 3 ஆண்டுகளாக இங்கே உழைத்துக் கொண்டிருந்தோமோ, எதற்காக 3 ஆண்டுகள் அவமானங்களை சந்தித்தோமோ, எதற்காக 3 ஆண்டுகள் இந்த அரசு கொடுக்கிற நெருக்கடிகளை நாம் நொறுக்கினோமோ, எதற்காக பல்வேறு தடைகளை உடைத்து வெயிலும் பார்க்காமல் இந்த மாமணியோடு உழைத்துக் கொண்டிருந்தோமோ, அதை நிலைநிறுத்துகிற நேரம் இதோ வந்துவிட்டது. ஒரு மாபெரும் தலைவனை இந்த 100 ஆண்டு நமக்கு தந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் தலைமை நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு பின்னும் கிடைக்காத ஒரு தலைமை கிடைத்திருக்கிறது. முன்னடைந்த 100 ஆண்டும் பின்னடைக்க இருக்கிற 100 ஆண்டும் காணாத ஒரு தலைமையை இந்த தலைமுறைகளிடம் காலம் கையில் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு தகவலுக்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ஒரே ஒரு தகவல், 1 நிமிடம் எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.